ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ நான் சம்பாதிச்சு என் காசில் கையில் ஒரு ரூபா கூட நிற்கலையே, அது ஏன் அப்படின்னு என்றைக்கே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை. எல்லா சேலரி பீப்புளுமே அதான் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு 100% சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம ஒரு ஹை ஓப்பன் வீடியோவாக தான் இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் என்னை மாதிரி ஒவ்வொரு வீடியோ பண்ணுற ஒவ்வொரு கிரியேட்டர்ஸுமே இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது கூட உங்களுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படின்றத பார்க்க போகிறோம். தூங்கும்போது கூட நீங்கள் இன்கம் கெயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி? நீங்கள் ஒரு சேலரி பீப்புளாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணிங்கன்னா தான், அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தான், ஒரு 8 மணி நேரம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா, உங்களோட அட்டண்டன்ஸ் அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சேலரி கிரெடிட் ஆகும். 13,000, 15,000, 20,000, 30,000 வாங்குறீங்கனாலும் அதுக்கான வந்து செலவு வந்து அதிகமாகவே இருக்குன்றது உங்களுக்குமே தெரியும். இது உலகத்தோட நேச்சர். ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்கும். ஏன் அப்படின்னா, அது இந்தியன்ஸோட ஹியூமன் சைக்காலஜி. அது சொல்ல போனோம்னா அது ஹியூமன் சைக்காலஜி. அது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம்னா அப்புறம் சம்பாதிக்கிறது எடுக்கு, சாப்பிட்றதுக்காக தானே, செலவு பண்ணுறதுக்காக தானே, லக்ஸரியாக இருக்க தானே அப்படின்ட்டு அவங்க வந்து சம்பாதிக்கிற பணத்தை பூராமே வேஸ்ட்டாகவே செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு மணி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதை வச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கும்போது கூட நம்ம எப்படி இன்கம் கெயின் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு சேலரி பீப்புளாக இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம். இதுவே தூங்கும்போது கூட ஒரு அம்பானி எடுத்துக்கோங்க, ஆனால் அவர் வந்து ஃப்ரீயாக எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து அவர் அக்கௌண்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ லேக்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டுருக்கும் அவரோட அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளும் டெவலப் ஆகணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு தப்பு சொல்லலை, ஏன்னா அது ஒரு ஃபவுண்டேஷன், நீங்கள் ஒரு குரோ அப் ஆகுறதுக்கான ஒரு பேஸ் மட்டும் அது. ஸோ அதை வச்சு அதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும், உங்களோட லைஃப்பை க்ரோ பண்ணிக்க முடியுன்றதை நீங்கள் யோசிச்சு. ஸோ சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா மேக் வேமாகவே நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆக பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக கன்வெர்ட் ஆக பாருங்கள், இல்லைன்னா ஒரு கிரியேட்டராக கன்வெர்ட் ஆக பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, பெரிய யூடியூபர்ஸ். நான் இப்போ ஸ்டார்ட் அப் தான். ஸோ யாராக இருந்தாலுமே அவங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறையா 5 வருஷம் 10 வருஷமாக வீடியோ போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரம் கூட அவங்க வீடியோ பார்த்து அவங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தூங்கும்போது அளவு கூட உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகணுன்றதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரப்போகிற ஒரு ஃப்யூச்சர் வந்து எல்லாருமே வந்து காம்படிஷன் அதிகம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு விதமாக பண்ணுறீங்கன்னா அதே பிஸ்னஸ் பண்ண 1000 பேர் இந்த தமிழ்நாட்டில் இருப்பான், ஓன்லி தமிழ்நாட்டில் மட்டும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே 100 பேர் இருப்பாங்க. ஸோ அதேமாதிரி தமிழ்நாட்டில் 1000 பேர் இருப்பாங்க, அதை விட அதர் கண்ட்ரியில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஒரே விஷயத்த எல்லோரும் பண்ணுறாங்க, அதில் உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட ஸ்கில் என்ன, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் யூனிக் அப்படின்றத உங்களோட ஆடியன்ஸுக்கோ உங்களோட கன்சியூமருக்கோ நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வரும். ஸோ அது மாதிரி எத்தனை பேர்னாலும் நீங்கள் பண்ணுற தொழிலை பண்ணலாம், எத்தனை பேர்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணலாம், தெரியாத தொழிலை பண்ணலாம். அதில் நீங்கள் எப்படி பெஸ்ட்டுன்றதான் பார்க்கணும் தவிர, அவன்கிட்ட போய் நீங்கள் போட்டி போடுறதோ பொறாமப்படுறதோ சண்டை போடுறதோ எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட வெற்றி இடமா, உங்களுக்கும் ரெட் கலர் பிளட்டு தான், அவனுக்கும் ரெட் கலர் பிளட்டு தான். ஸோ அதனால இன்னொருத்தவனுக்கு மட்டும் க்ரீன் கலரில் வரப்போ எந்த கலரும் வரப்போ. ஸோ ஒரே ஹியூமன் தான். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டேலண்ட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வருவாங்க, உங்களுக்கான இன்கம் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலான ஒரு செட்டப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அசட் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு ரெண்ட்டு கூட்டு, அந்த மூலமாக உங்களுக்கு இன்கம் வர மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நிலம் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நிலத்தை வாங்கி போட்டிங்கன்னா இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு 10 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நிற்கலாம். ஒரு எமர்ஜென்சி டைம் அந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு பயங்கரமாக யூஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நான் வந்து சொல்லுவேன், 100% நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும்தான், 100% பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சேலரி பீப்புள் வந்து எப்போனாலும் குவிட் ஆகலாம், உங்களுக்கு அறியாமல் நீங்களுக்கு குவிட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அந்த கம்பெனி உங்களை வந்து
தூக்கி பெரிய ரிவார்டு கொடுத்து அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்க போகிறதில்ல. ஸோ ஓனர்ஷிப்ன்றது மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நீங்கள் ஒரு சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்லலை, சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்வெர்ட் ஆக பாருங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக. பிஸ்னஸ் பீப்புளாக இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரீலான்சராக கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ ஏன்னா டைம் வந்து உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வேல்யூவபுளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் நிறைய விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் இருக்குது, இல்லை ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களோட டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ மற்றவங்க மாதிரி போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்து அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம சும்மா நீங்கள் உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், வீடியோ பண்ணுற எனக்கும் தெரியும். ஸோ அதனால் இப்படி அம்பானி வந்து அவர் தூங்கும் போது கூட அவர் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் வருதோ அதே மாதிரி எல்லாருக்குமே பணம் வரும். எல்லாருக்குமே பணம் வரும். எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஸ்கில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கான லைஃப் வந்து க்ரோ அப் ஆகுன்ற நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற பிஸ்னஸோ இல்லை தொழிலோ இல்லை என்னவோ இருந்தாலும் அது 100% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கிற பொருளை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். தவிர தெரியாத விதமே செஞ்சு லாக் ஆகிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன ஏஜ்லேயே ஒரு பெரிய லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்திரிக்க முடியாது, அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாயிரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு சேலரி உங்களுக்கு இன்கம் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட லைஃப்பும் க்ரோ அப் ஆகும், உங்களை சுற்றி ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி லைஃப்பும் டெவலப் ஆகுன்றது நான் சொல்கிறேன். இது சிம்பிளாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்மூடித்தனமாக இந்த ஆட்டும் அந்த மாதிரி எல்லோரும் வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போகிறேன்ட்டு அந்த உங்களோட நேரத்தையும் உங்களோட வயசையும் உங்களோட எனர்ஜி உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. வேலைக்கு போகிறோம்னா நான் தப்பு சொல்லலை, அது மூலமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு நெக்ஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய யூஸாக இருக்கணும். ஸோ அடுத்தவங்க லைஃப்பை அடுத்தவங்களுக்கு போய் நீங்கள் வேலை பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது தான், அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது, அதனால் நீங்கள் வேலை பார்த்து கொடுக்குறீங்க. ஸோ அதனால உங்களோட லைஃப் டெவலப் ஆகுதா, ஒரு லெவலப் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க. சும்மா ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ஒன்றும் அம்பானியோட பேரனும் இல்லை, பெரிய ஆட்களும் யாரும் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட உழைப்பும் உங்களோட வயசு எல்லாமே வந்து நீங்கள் இப்போ தொலைச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்களே நினச்சாலும் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் பசங்க இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து அவங்க நீங்கள் ஒரு 20 வயசில் 18 வயசில் நீங்கள் ஒரு உங்களுக்கான ஒரு சேஞ்சிங் லைஃப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வயசுலேருந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது 12th முடித்தோடனே காலேஜ் படிக்கணுன்றது ஒரு இந்தியன் சைக்காலஜி. ஸோ காலேஜ் படிக்கணுன்றது, காலேஜ் படித்து முடிச்சோன்னே என்ன பண்ண போகிறாங்க, படித்து வேலைக்கு போகிறாங்களா, இல்லை அந்த டிகிரி வச்சோடனே தான் பெரிய இடத்துல எதுவும் வேலை கிடைக்க போதா? ஆனால் அந்த வேலை 12th படித்து முடித்தவங்க வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அவனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நிறையா யோசித்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கில் ப்ரோக்ராம்ஸாக படிங்க, ஈஸியாக உங்களுக்கு இன்கம் தரமாக படிங்க. ஸோ நீங்கள் டிகிரி வச்சுக்கிட்டு போய் நின்னனால உங்கள் பேருக்கு பின்னாடி மட்டும்தான் டிகிரி போட்டுக்கணும் அப்படியே தவிர வேறு எந்த ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்கோ, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கோ, அதை வச்சு தான் உங்களுக்கு இன்கம் கெயின் ஆகும், அதை வச்சு தான் உங்களோட லைஃப்பும் க்ரோ அப் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு மணி வரணும். அந்த மாதிரி தொழிலையும் சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி நீங்களும் வாழுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க பிறக்கும் போதெல்லாம் பெரிய பணக்காரவங்க இல்லை. அது நீங்கள் யோசித்து உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ரொம்பவுமே பாசிட்டிவாக, ரொம்பவுமே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் சொன்னதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் இந்த டைம்லேருந்து பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க, அப்போ நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும், அதை தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பிக்கஸ்டான ஒரு நல்ல ஒரு வீடியோ அது, நாளைக்கு அதை மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். வீடியோ பார்க்காதவங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் ஒரு சேலரி பீப்புளாக இருக்காங்க 30-40 வருஷமாக அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது நான் நாளைக்கு வரப்போகிற ஒரு வீடியோ, இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வீடியோ வரும், அந்த வீடியோ மெயினாக பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு டாபிக். சரியா கைஸ், பாய் கைஸ்.